வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி 32 மாவட்ட மது ஒழிப்பு ஆர்வலர்கள் திருச்சியில் மதுவுக்கு எதிரான மாநில கூட்டத்தை நடத்தினர். மதுவை எதிர்ப்பவர்கள் பல்வேறு குழுக்களாக தனித்தனியாக செயல்படுவது குறித்து ஆலோசித்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட முடிவெடுத்தனர். இதன்படி வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். 2003 3600 கோடியாக இருந்த டாஸ்மாக் மூலம் கிடைத்த வருவாய் தற்போது 2013 26,000 கோடியாக அதிகரித்துள்ளது. வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்று தமிழகம் முழுவதும் இதுபோல அரசாங்கம் சட்டத்தை மீறி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கடைகளுக்கு எதிராக அதை மூடக்கோரி போராட்டங்கள் நடத்த உள்ளோம். பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் அருகே மதுபான கடை வைத்திருப்பதற்கு இக்கூட்டம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.